வெல்கம் டு சரிரைட்டோக் யூடியூப் சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின அப்டேட் வந்து நேற்றே வந்துருச்சுங்க. நான் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இருந்தாலும் அந்த அப்டேட்டை கொடுக்குற என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எந்த கேஸும் வந்து என்பிஐக்குள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் திவாரின்ற அட்வொகேட்டுங்க. இந்த விஷால் திவாரின்ற அட்வொகேட்டு இன்னும் மக்கள் வந்து சரியான நிலையில் வந்து இன்னும் வரல, ஃபினான்ஷியலாக இன்னும் வரல. இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதேனும் நீங்கள் அனுகூலம் பண்ணணும், ஆதாயம் எதனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவராவது இந்த மாதிரி குரல் கொடுக்குறாருன்னு நினச்சி கொஞ்சம் பெருமையாக விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக லோன் ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 சொல்லிட்டு விட்டாங்க. அதில் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பேங்கர்ஸ் இன்னும் அந்த லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸோட அப்டேட் இன்னும் வரலைங்க. இதுக்கு நடுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஐ வாஷ், லோன் ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 ஒரு ஐ வாஷ் அப்படின்ற மாதிரி விஷால் திவாரி அட்வொகேட் சொல்லியிருக்காரு. இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக பண்ணணும், மக்கள் வந்து அசாதாரண சூழ்நிலை இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வேவ்லே பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டானாங்க, இப்போ செகண்ட் வேவ் வந்துருச்சு, எதுலாம தேர்ட் வேவ் வருது வேறு சொல்கிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மக்கள் வந்து எப்படி வந்து தங்களோட வேலைகளை பண்ண முடியும், எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி அந்த இஎம்ஐ கட்ட முடியுன்ற கேள்வியெல்லாம் வந்து முன் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின கேஸ் நடந்துட்டு இருக்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்மெண்ட் வந்துருந்து, அந்த ஜட்மெண்ட்டில் வந்து இதை நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும், இது போதுமான ரிலீஃப் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லி கேஸை வந்து முடித்தாங்க. அது சம்மந்தமான வழக்கை வந்து பொதுநல வழக்கை வந்து தொடர்ந்துருக்காருன்றதை நினச்சி ஒரு கொஞ்சம் பெருமைப்பட விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் சாதகமான விஷயங்கள் மக்களுக்கு வந்து சேருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவேளை பேண்டமிக் சுச்சுவேஷன் இப்போ வந்துட்டு இருக்கு, செகண்ட் வேவ் போயிட்டுருக்கு, தேர்ட் வேவ்லாம் வருதுன்றாங்க, இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் வருத்தோட சாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த பேங்கர் சைட்லேயும் ஆர்பிஐ சைட்லேயும் வந்து அவங்க எந்த ஒரு குழுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒருவேளை ஃபுல் லாக்டவுன் ஒர்க்கு பேன் இண்டியா வந்து முழுவதும் ஃபுல் லாக்டவுன் போடுறாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் லாக்டவுன் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, தளர்வுகள் எல்லாம் கம்மியாகிட்டே வருதுன்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது தவிர்த்து வேறு வழி கிடையாது, அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதே நேரத்தில் பல மாநிலங்களில் வந்து ஆட்சியாளர்கள் மாறியிருக்காங்க, அதாவது முதலமைச்சர்கள் மாறியிருக்காங்க, அவங்க அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான குரல் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அதுவும் தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஆதரவான செயல்கள் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று வந்தது என்ன அப்படின்னா, வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து கலெக்ஷன் ஏஜென்சி வந்து ரொம்ப அதிகப்படியான தட்டன் பண்ணிட்டுருக்காங்க, மக்கள் வந்து ரொம்ப வற்புறுத்துகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன், சில பேர் கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சாதகமாக வந்து ஒரு விஷயம் லீக் ஆகிறதுக்கு சில யூடியூப் சேனல்ஸில் வந்து திரு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து லோன் இஎம்ஐ கட்டாதவங்களை வந்து நீங்கள் வற்புறுத்தக்கூடாது, கலெக்ஷன் ஏஜென்சிலாம் இந்த லாக்டவுனில் இருக்கிறவங்கள போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எதுவும் தெரிய வரலைங்க, அஃபிஷியலாக இன்னும் வரல. இதே நேரத்தில் இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின அப்டேட்டு இப்போதைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களால் சாத்தியத்துக்கு ஒரு வழியாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து இந்த பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய ஃபுல் லாக்டவுன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் போடும்பொழுது இதை தான் அவங்க கொடுத்து ஆகணும். அதே நேரத்தில் திரு மோடி அவர்கள் வந்து அவர் தங்கிறதுக்கு ஒரு அறையை ரெடி பண்ணுறதும், ஒரு பெரிய பில்டிங் 20,000 கோடியில் பில்டிங் கட்டுறதும் வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு டென்ஷன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து நாட்டு மக்களுக்கு மருந்து வாங்குறதுக்கும் உணவு கொடுக்கறதுக்கும் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பல பேரோட கருத்து, என்னுடைய கருத்தும் அதுதான் இருக்குது. இதெல்லாம் வெறும் ஆதங்க தான் பண்ண முடியுதுங்க. இதை யாரேனும் ஒரு தலைவர்கள் பார்த்து நல்ல விஷயங்களை வந்து பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். இன்னமும் நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கை சார்ந்தே நம்ம போயிட்டுருக்கோம். இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் பற்றின அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதே நேரத்தில் விஷால் திவாரி அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேஸும் வந்து என்பிஐக்குள்ளே போகக்கூடாது, மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த நிலைமை வந்து சாதாரண நிலைமையாக மாறுற வரைக்கும் இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஹியரிங் எப்போ நடக்கும், அதுக்கு ஜட்மெண்ட் வந்துருமா, இதுக்கு ஆர்பிஐ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, மக்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து
அட்லீஸ்ட் போன வருஷம் 6 மாதம் பண்ண மாதிரி திரும்பவும் பண்ணுவாங்களா? இதே நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து லோன் கட்டினவங்க கட்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இஎம்ஐ மொரட்டோரியம் எடுத்தவங்க, லோன் ரீஸ்ட்ரக்சர் எடுத்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்கேஸ் இஎம்ஐ மொரட்டோரியம் வந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்க முடியுமா, அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, ஆப் பண்ணிக்க முடியுமான்றதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு எல்லாமே தீர்வு வந்து வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வேறு எதுவும் அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது வரைக்கும் இந்த சேனலில் பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறும் மருதராஜ், நன்றி. ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, வந்து என்னென்னா இந்த கொரோனாவோட தாக்கம் அதிகப்படியாக இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்ஸு ஃபில்லாகிருச்சு, ஆக்சிஜன் குறைபாடு இருக்குது. அதெல்லாம் தனியாக இருந்தாலும் முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போதைக்கு நல்லாயிருக்கும், இதுக்கப்புறமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க. எங்கேயும் வெளிலலாம் அனாவசியமாக போய்க்க, தேவையான வேலைகளாக போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க. இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறும் மதுராஜ், நன்றி.